நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை மூன்றரை நாட்களில் இரண்டு மடங்காக உயர்ந்து வந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கையை அடைய ஏழரை நாட்கள் ஆவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசுகள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று பேருக்கு புதிதாக நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதையடுத்து மொத்த கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை பதினேழாயிரத்து அறுநூற்று ஆறாக அதிகரித்துள்ளது என்றும் அவர்கள் கூறினர் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ரெண்டு நோயாளிகள் முழுவதுமாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நோயாளிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் காலம் அதிகரித்திருப்பது நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்துள்ளது மகாராஷ்டிராவில் நான்காயிரத்து இருநூற்று மூன்று பேரும் தில்லியில் இரண்டாயிரத்து மூன்று பேரும் குஜராத்தில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தோரு பேரும் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து நாநூற்று எண்பத்தைந்து பேரும் ராஜஸ்தானில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனா் வடகிழக்கு மாநிலங்களில் மிகக் குறைந்த அளவிலேயே பாதிப்பு உள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்